பெற்றோர்களுக்கு இருக்கிறதுலேயும் கஷ்டமான சவால் அப்படின்னா, ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட பழகிறது, பேசுறது. வீடே பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்கிற மாதிரி இருக்கும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை, அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கே ஒரு டீனேஜர் இருந்தாலும் நடக்கும். ஆனால் இது வந்து நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப நிறைய மன அழுத்தம் உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்க, நியூரலஜியில் எடுத்தோம் அப்படின்னா, நரம்பியன்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து மூளையிலேயே பல மாற்றங்கள் இந்த டைமில் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு சிந்தனைக்கு உண்டான பகுதி இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இமோஷ்னலான பகுதி, அமைக்டலான்னு சொல்லுவோம், அது வந்து அதிகமாக செயல்படும். இதனால் வந்து ஒரு டீனேஜருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், எது செஞ்சாலும் ஒரு அதிகமாக இமோஷ்னல் இஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு அவங்க செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுத்தாலே அது ஒரு ரிவார்டு கொடுக்கும். நான் வந்து இருக்கிறதுலேயே முட்டாள்தனமான ஒரு விஷயம் செய்வேன், ஆனால் அது வந்து எனக்கு ரிவார்டு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து இந்த டைமில் வந்து பைக் எடுத்துகிட்டு போய் ஸ்பீட் பண்ணுறது, இல்லை ஒரு ரொம்ப டேஞ்சரஸான இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் இந்த ஏஜில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த அமைக்டலா அந்த பகுதி வந்து சிந்திச்சு வேலை செய்ய, இஃபெக்ட் உடனே வரணும், டிசையர் உடனே வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு அது போகும். ஸோ அதனால வந்து நீங்களும் வந்து ரொம்ப உங்க வாய்ஸ் ஏற்றி பேசும்போது அந்த அமைக்டலாவை இன்னும் தூண்டி விடுவீங்க. குழந்தை வந்து ஒரு டென்ஷன்லயோ ஒரு மன அழுத்தத்திலையோ தான் உங்களோட ரெஸ்பாண்ட் பண்ணும். பொறுமையாக இறங்கி அவங்களால பேச முடியாது. ஒரு டீனேஜர்கிட்ட பேசும்போது மன ரீதியாக அவங்க நிறைய மாற்றங்கள் இருக்காங்கன்றதுனால நீங்க பொறுமையாக பேச ஆரம்பிச்சாதான் அவங்களாலையும் அந்த அமைக்டலாங்கிற அந்த இமோஷனல் பகுதியிலேருந்து இறங்கி உங்கள் லெவலுக்கு வந்து இறங்கி நீங்கள் சொல்கிறத வந்து கவனிக்கக்கூடிய திறமை வளரும். ரெண்டாவது விஷயம், டீனேஜர்ஸுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் மாற்றங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், 11 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டு, எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டு, எங்கள் மிஸ்ஸு வந்து தப்பே பண்ண முடியாது. ஆனால் திடீர்னு ஒரு 12 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, தான் அந்த பெருசு தான் எங்கள் அப்பா, மிஸ்ஸுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, பெரியவங்கள்லாம் வந்து கேவலமாக நினைப்பாங்க. இது வந்து உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாதனால கிடையாது, அவங்களே வந்து தன்னோட ஐடென்டிட்டி தான் யார் அப்படிங்கிற தேடல இருக்கிறதுனால இன்னொருத்தரோட குணங்களையோ நல்லதோ கெட்டதோ அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியாது. வேணும்னு உங்களை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அப்போ போய் அட்வைஸ், நாங்கள்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு இப்படி மரியாதை கொடுத்தோம், நாங்கள்லாம் டீச்சரை வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னு தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏஜ்ல திரும்ப அதுக்கு எதிர்மாறா அவங்க வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது விஷயம், ஐடியலா இருக்க மாட்டீங்க, அவங்க வந்து அவங்க தான் பெஸ்ட்டு, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ரெண்டாவது விஷயம், ஃபேமிலியிலேருந்து பியர் குரூப் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஃபேமிலி வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸுக்காக எது வேணால் செய்வாங்க. இது வந்து கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செட் குரூப் குரூப்பாக சேர்ந்துப்பாங்க, ஸ்கூலாக இருக்கட்டும், டியூஷனாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், குரூப் சேர்த்திப்பாங்க. இந்த குரூப் அந்த குரூப்போட சேராது. அந்த குரூப்புக்குன்னு ஒரு சில சீக்ரெட் வேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, பேர் வச்சுருப்பாங்க. இன்னொருத்தர் அதுக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க, கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜியில். இந்த கிளிக்குள்ளே இன்னொருத்தர் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்பாங்க, பசங்களாக இருந்தால் ஒரே மாதிரி ஸ்பைக்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கே வந்து வேடிக்கையாக இருக்கும், பட் இது வந்து அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ், சமூக வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. டீம் ஒர்க் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். மூணாவது விஷயம், நீங்கள் வந்து இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ஹார்மோனல் மாற்றங்கள் நிறையா இருக்கும். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கும். கேர்ள்ஸுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹார்மோன்ஸ் மாற்றி டெவலப் ஆகும். ப்ரொஜெஸ்ட்ரானும் டெஸ்டோஸ்டிரானும் இருக்கும்போது பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா முரட்டு குணம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க கேர்ள்ஸ் வந்து காரணமே இல்லாமல் அழுதுட்டுருப்பாங்க. டெஸ்டோஸ்டிரான் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து காரணமே இல்லாமல் ஒரு பதட்டம், ஒரு கோபம், எக்ஸாமில் போயிட்டு அவங்க படித்தது வந்து டக்குன்னு ஞாபகப்படுத்த முடியாத ஒரு விஷயம், எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வந்துட்டு ஞாபகம் இருக்கும், ஆனால் எக்ஸாம் எழுதும்போது அவங்களால அதை வந்து ரிமெம்பர் பண்ண முடியாமல் ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் இந்த இடத்துல ரொம்ப ஆயிலி ஆகிடும், இங்கெல்லாம் ட்ரை ஆகிடும். இதனால் என்ன ஆகும்னா, அவங்க ஃபேஸ் வாஷ் அது இது போட்டு போட்டு வாஷ் பண்ணுவாங்க, ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக கிளியர் ஆகாது. இது வந்து அந்த ஏஜுக்கு உண்டான டெவலப்மெண்ட்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக வீட்லேயே இருக்கக்கூடிய பொருள் வச்சு அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏஜில் காரணமே இல்லாத பசி எடுக்கும். டீனேஜர் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு முன்னால் தான் நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்ருப்பாங்க, 5 நிமிஷத்தில் திரும்ப வந்துமா எதா இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க. பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, என்ன மேம் எப்போ பார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த க்ரோத் ஸ்பர்ட், அவங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய வளர்ச்சி வர்றதுனால அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக நிறையா நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும்.
இந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஹெல்த்தி ஃபுட்டை கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய்க்கு ஒரு ருசியாக சாப்பிட்ணுன்றதுனால நிறையா ஜங்க் ஃபுட், எண்ணெயில் பொறிச்சு எடுத்தது, ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய இந்த சில்லி சிக்கன், சில்லி பரோட்டா, இந்த மாதிரி தான் விருப்பப்படுவாங்க. நீங்கள் பொரியல் ரசம்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் உணவில் கொண்டு வந்துட்டீங்கன்னா உடனே பாடி வெயிட் அதிகமாகிடும். ஒபீசிட்டிக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். கேர்ள்ஸில் வந்து ஸ்வீட்ஸுக்கும் சாக்லேட்ஸுக்கும் அதிகமாக ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சரியானபடி பேலன்ஸ் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இந்த ஹார்மோனல் மாற்றங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு இந்த பிரெயின் ரிலேட்டட் சேஞ்சஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒர்க் நிறையா கொடுக்கணும். வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு படி படி படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த ஹார்மோனல் மாற்றங்கள் அவங்களை இன்னுமே வந்து சப்ரஸ் பண்ணிடும். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லெவல் வந்து சோர்ந்து போய் அவங்க வந்து டல்லாவே ஆயிடுறது அதிகமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த டைம்ல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 350 நிமிஷம் விளையாட்டு இருக்கணும், ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கணும். கேர்ள்ஸுக்கு மினிமம் 200 நிமிஷம் இருக்கணும். நம்ம இது கொடுக்கறது கிடையாது, சும்மா இங்கேருந்து அங்கே நடக்கிறதெல்லாம் எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஒரே இடத்துல நின்று ஸ்கிப்பிங் போடுறது அதெல்லாம் எக்ஸசைஸ் கிடையாது. நீங்கள் வந்து பாய்ஸாக இருந்தால் காம்பேட் ஸ்போர்ட்ஸுக்கு விடுங்க. இந்த ஈவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், கராத்தே அந்த மாதிரி கூட அலோவ் பண்ணலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், இந்த மாதிரி கேம்ஸ்க்குள்ளே அவங்கள வந்து நல்லா ஓடி ஸ்வெட்டில் வந்து அந்த டெஸ்டோஸ்டிரோன் வெளியே எடுக்கட்டும். இது கொஞ்சம் பண்ணிட்டாங்கனாலே படிப்பில் வந்து அவங்களால இன்னும் ஈஸியாக கவனம் செலுத்த முடியும். இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து சரிப்படுத்தலை அப்படின்னா அவங்களோட பிஹேவியர், அவங்க நம்மக்கிட்ட பழகும் போது ஒரு காரணம் இல்லாத ஒரு முரட்டுத்தனமோ இல்லை ஒரு காரணம் இல்லாத அழுகையோ அதிகமாகவே இருக்கும். இந்த சிச்சுவேஷனை நம்ம சரியானபடி ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால இமோஷனல் ரெகுலேஷன், தன்னோட உணர்ச்சிகளை வந்து சரியானபடி ரெகுலேட் பண்ணி ஒரு ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் வந்து பெற்றோர்களாக இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தன்னோட வயசில் இருக்கிறவங்களாக தான் இருக்கணுமே ஒழிய அம்மா அப்பா டீச்சர்லாம் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளோட ரோல் வந்து அம்மா அப்பாவாக தான் இருக்கும். இந்த ஏஜில் அவங்களுக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. எனக்கு உடனே பைக் வேணும், லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம நல்ல பெற்றோர்களாக இருந்தோம் அப்படின்னா நோ அப்படிங்கிற விஷயத்த அதிகமாக நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஏஜில் ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறோமோ அது வச்சு தான் அவங்க வந்து லைஃப் லாங் அவங்களோட முடிவுகளை வந்து சரியானபடி எடுக்க முடியும். இதனால் சின்ன கருத்து வேறுபாடோ வீட்டில் சின்ன சின்ன சண்டைகளோ வர்றது தப்பு கிடையாது. ஆனால் இந்த சண்டைக்கு பயந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் நம்மளால் அதை வந்து மீட் பண்ண முடியாது. காசு பணத்துக்காக நான் சொல்லல, ஆனா மத்தபடியும் அந்த குழந்தைக்கு ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது வராம போயிடும். டீனேஜர்ஸ் கெடுக்கிறது நம்ம தான். நம்ம சரியான முடிவுகள் இந்த ஏஜ்ல எடுத்தோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம நல்ல வளர்த்த முடியும். நம்ம கண்டிப்பா நாளைக்கு இதை பத்தி இன்னும் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.